வணக்கம், வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓபனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் வந்த பிறகு யாரெலாம் ரிவர்ஸ் பண்ணலாம். இது நிறையா வீடியோ முன்னாடியே நான் பேசியிருக்கேன், ஆனால் அவ்வளோவா வியூஸ் போகலை. அதனால் இன்றைக்கி நான் சுருக்கமாக, ரத்ன சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ், அதாவது முதல் சர்க்கரை நோய் வந்துருச்சு, டாக்டர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, முதல் 5 வருடங்கள் உங்கள் டயக்னோசிஸ்லேருந்து முதல் 5 வருடங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், மாத்திரை இல்லாமலே வாழலாம். இந்த 5 வருடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா நம்ம கணையத்தில் வந்து பீட்டா செல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு உறுப்பு தான் அந்த இன்சுலினை சுரக்குது. ஸோ முதல் 5 வருடங்கள் வந்து அந்த பீட்டா செல்ஸ் வந்து பழுதடையாமல் தான் இருக்கும். இந்த டைமில், இந்த 5 வருடங்களில் நீங்கள் நல்ல உடற்பயிற்சியும் நல்ல உணவு முறை கட்டுப்பாடையும் நீங்கள் கடைபிடிச்சா கண்டிப்பாக சுகர் மாத்திரைகள் இல்லாமலேயே சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்க முடியும். அதுவே கொஞ்சம் டைம் தாண்டிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணுறது வந்து இம்பாசிபிள். ஏதோ ஒரு மாத்திரை, 1-2 மாத்திரை போயிட்டு தான் இருக்கும். அதனால் நான் இன்னொன்று என்ன, என்னோட கிளினிக்கில் நான் பார்த்தது என்னென்னா, முதல் 5 வருடங்கள் வரும்போது நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் அந்த விண்டோவில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்லாவே இப்போ ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது, இப்போ நல்லா நீங்கள் வந்து டயட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 50 விழுக்காடு மக்கள் வந்து இதை நல்லா கேட்டுக்கிறாங்க. முனைப்பாக அதிலே வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் நம்ம மருந்து இல்லாமல் வாழலாம் அப்படின்னு ஒரு முனைப்பாக வந்து அவங்க கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். தினமும் நடப்பாங்க, நாங்கள் சொல்கிற அந்த மைதா ஐட்டம்ஸ்லாம் விட்டுருவாங்க, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விட்டுருவாங்க, அரிசியை வந்து நல்லா வடித்து சாப்பிடுவாங்க, இது கோதுமையும் விட்டுருவாங்க. கோதுமை தான் ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டு நம்ம சுகருக்கு, அதனால் கண்டிப்பாக வந்து கோதுமையும் விட்டுருங்க. உங்களுக்கு மில்லட்ஸ்னால் ரொம்ப நல்லது, சிறுதானியங்கள். அது சாப்பிட முடியலன்னா சாப்பாடு வேணும், சாதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கஞ்சியை வடிச்சிட்டு அந்த சாதத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து முனைப்பாக அந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் டாக்டர் சொல்கிற பேச்சை கேட்டு பண்ணுறாங்களோ, முதல் 5 வருடங்களுக்குள்ள மருந்து இல்லாமலேயே ரிவர்ஸ் பண்ணி அந்த டயபெட்டிஸ் இல்லாமலே இருக்கிறாங்க. சும்மா வந்து பார்ப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மேம் எனக்கு இருக்கா இல்லையான்னு சும்மா செக் பண்ண வந்தேன், அந்த மோட்டிவேஷனுக்காக வருவாங்க. அதுவே ஒரு 50 விழுக்காடு மக்கள் வந்து அப்படியே ஒரு கேர்லெஸ்ஸாக அதான் வந்துட்டு போகுது, எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் இருக்குது டாக்டர், எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருக்கும் இருக்கு, அதனால எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு மாதிரி மெத்தனமான ஒரு மனப்போக்கோடு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சுகர் வந்து ரிவர்ஸ் ஆகாது. இவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் மாத்திரை ஏறிக்கிட்டே தான் போகும். அப்புறம் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு ஆர்கன் பழுதடைஞ்ச பிறகு, ஏதாவது கிட்னியோ இல்லை கண்ணோ இல்லை ஹார்ட்டோ ஏதோ பழுதடைஞ்ச பிறகு இன்சுலினில் போய் அவங்களுக்கு நிற்கும். அதனால நீங்க இந்த முதல் 5 வருஷம் வெரி இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் பீரியட். ஏன்னா முதல் 5 வருஷத்துல அந்த கணையத்துல இருக்கிற பீட்டா செல்ஸ் வந்து பழுதடையாம இருக்கு. போக 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 10-15 வருஷம் கழிச்சு அந்த பீட்டா செல்ஸ் வந்து பழுதடைஞ்சிடும். பழுதடைஞ்ச பிறகுலாம் வந்து நம்ம வந்து வெறும் கீட்டோ டயட்ல போங்க, இதை மட்டும் சாப்பிடுங்க, அதை மட்டும் சாப்பிடுங்க, எவ்வளவுதான் டயட் எக்ஸசைஸ் பண்ணாலும் அது ரிவர்ஸே ஆகாது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, என்னோட டிப் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்குன்னு உங்கள் டாக்டர் சொன்ன உடனேயே ரொம்ப ரொம்ப முனைப்பாக, அதாவது நான் உங்கள் இங்கிலீஷில் வந்து ப்ரோ ஆக்டிவ்னு சொல்லுவோம், ப்ரோ ஆக்டிவாக ஏதோ வந்துருச்சு நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணி இந்த மாத்திரமா மருந்து இல்லாமல் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உணவு கட்டுப்பாடு, உங்கள் டாக்டர் கொடுக்குற உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இதுதாங்க கார்னர் ஸ்டோன் டு ப்ரிவென்ட் டயபெட்டிஸ். நன்றி, வணக்கம்.